நான் இருக்கிற இந்த இடத்துல உங்க பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தமது பிரசன்னத்தை அளவில்லாமல் ஆண்டவர் அனுப்புவார். எல்லாரும் மனதில் நினைத்து விசுவாசத்தோடு, நான் இருக்கிற இந்த ஸ்தலத்தில் உங்க பிரசன்னம் என நிறப்பட்டும் ஆண்டவரே. இந்த நிமிஷம், இந்த நொடி பொழுது உங்களை வாங்கன்னு நான் வரவேற்கிற அந்த நிமிஷத்துல என் இருதயத்துல நான் இருக்கிற அறைகளில் எல்லாம் உங்க மகிமை, என் கண்கள் அதை காண வேண்டும், காதுகள் அதை கேட்க வேண்டும், என் இருதயத்தில் அதை நான் உணர வேண்டும் ஐயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, ஓ படட்டும் ஆண்டவரே. அதை என் கண்கள் காண அனுமதித்திராதும் நிறைவான ஆலயத்தில் பார்க்கிற மகிமையை காட்டினோம். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவராயிருக்கிறவர் என் வாழ்க்கையிலே. பல தூதர்கள் நம்மை சுற்றிலோ இறங்கியிருக்கிறார். தேவனின் பல தூதர்கள் நம்மை சுற்றிலோ இறங்கியிருக்கிறார். தூதர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார்கள். ஓ சுடரொளி ஏந்திய பட்டயம், சுடரொளி பட்டயத்தை ஏந்திய தூதர்கள், ஓ எங்க இருக்கிற இடத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பரலோகத்தின் அந்த மகிமையை நான் வாஞ்சிக்கிறேன் ஐயா. உங்க பிரசன்னம் எனக்கு வேண்டும், உமது மகிமையை என் கண்கள் காண வேண்டுமே. பல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இறங்கியிருக்கிறார். தேவனின் பல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இறங்கி அங்கியே
மகிமையின் ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்குகிற தேவன் உமக்கு நன்றி மகாராஜா. உமை சொந்தமாய் கொண்டது எங்களுக்கு பாக்கியம் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்தது எங்களுக்கு மேன்மை ஆண்டவரே. உமது பிள்ளைகள்னு சொல்லிக் கொள்ளுகிற அந்த மகத்துவத்திற்கு ஈடு இந்த உலகத்துல எதுவும் இல்லை. நாங்க மனசார நம்புறோம்ப்பா. எது எங்களை விட்டு போனாலும் நீர் எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிற தயவுக்காக நன்றி மகாராஜா. இந்த நாளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்கப்பா. உமது கிருபை எங்க ஒவ்வொருவரோட இருக்கட்டும்ப்பா. உமது மகிமையை எங்க கண்கள் காண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்க. உங்க கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடலாம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நமது தலைவனாய் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது அங்கே ஆறுதல், அங்கே நிம்மதி, அங்கே சந்தோஷம், நம்ம எதிர்பார்க்கிற எல்லாம் ஆண்டவரால் கொடுக்க முடியும். அந்த வரிகளை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து நான் மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருக்கேன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நான் நிம்மதி அடைவேன். நீதி தேவன், வெற்றி
எங்க வீட்டில் வந்து ஏசப்பாவை எங்க வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. அவ சொல்லியிருக்கிறான், நான் ஒரு நல்ல வழியை தானே நான் தேடி போறேன், ஏன் என்னை தடுக்கிறீங்க? மற்ற பிள்ளைங்களை மாறி நான் ஆகாத காரியங்களில் நான் ஈடுபடலையே, என்னை கெடுத்து கொள்ளுகிற எந்த காரியத்திலும் ஈடுபடலையே, ஒரு நல்ல வழிக்கு தானே நான் தேடி போறேன் அப்படின்னும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, நல்ல வழிதான் ஆனால் அங்கே எல்லாம் அழுதுகிட்டு கிடக்குறாங்களே, அது குடும்பத்துக்கு ஆகுமா? அங்கே போய் அழுகிறதுக்கு நம்ம மதத்திலே நம்ம இருந்து கொள்ளலாமே. நான் அவர்களை நினச்சி பரிதாபப்பட்டேன். நாம் நமக்காக அழலை, நான் ஆராதனையில் ஏன் அழுவேன்னா, ஆண்டவருடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது அது அன்கன்ட்ரோலபிள். சில நேரம் ரெக்கார்டிங்கில் கேமரா முன்னாடி நிற்கிறோன்றதை கூட அடக்க முடியாது, அந்த கான்சியஸை கூட
அடக்க முடியாது, அது தன்னை மீறி வந்துடும். அப்போது அது இருதயத்தில் அந்த நேசத்தை உணராதவங்களுக்கு அது துக்கமாக தெரியும், உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய மேன்மை என்னன்னு. அவங்கள நினச்சி எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு. சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, அவங்களே அழுதுட்டுருக்குறாங்க, அங்கே போய் எதுக்கு அழணும். ஆண்டவர் பிள்ளைங்க ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் ஆண்டவரை நம்ம பாட போகிறோம். அந்த அன்பினால இருதயம் பொங்கி கண்ணீர் வரலாம், நன்றியான நிறைந்து கண்ணீர் வரலாம். மற்றபடி துக்கங்களை நினைச்சு நம்ம அழுகிறது ரொம்ப குறைவு தான். அது ஆண்டவர் அவங்களுடைய கண்களுக்கு எப்படி புலப்பட செய்வார்னு எனக்கு தெரியல. அந்த மகள் பகிர்ந்து கொண்டு என்னோட பேசி கொண்டிருந்தாள். அப்போ நான் சொன்னேன், அவங்கெல்லாம் புரிந்து கொடுக்குற ஒரு காலம் வரும், அந்த ஆனந்த கண்ணீருக்குள்ள அவங்களும் வருகிற ஒரு காலம் வரும் என்று அவளுக்கு நான் அந்த ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து அனுப்புனேன். அதே மாதிரி தான் ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம இருதயம் அவருக்குள்ளாய் பொங்கி ஆனந்தம் அடையும் பொழுது வருகிற கண்ணீர், அது கண்ணீர் அல்ல, அது இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். நம்ம யாருக்காச்சும் அழறதுக்கு பிடிக்குமா? உண்மையாக சில நேரம் எனக்கு துக்க வீட்டுக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா யாராவது அழுகிறத பார்த்தாலே எனக்கு அழுக வந்துடும். அப்போது ஆனால் ஒரு கல்யாணம் ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்குன்னா சந்தோஷமாக போகலான் இருக்கும். அப்போது நம்மளுக்கு ஆப்வியஸாக நம்ம யாருக்குமே அழகெல்லாம் பிடிக்காது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அந்த அன்புனால இருதயம் பொங்கி, அல்லது நோ ரீசன், ஒரு காரணமே இருக்காது, ஆனால் கண்ணில் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட அழலான் இருக்கும். அனுபவித்தவர்களுக்கு அதனுடைய மேன்மை தெரியும். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே எல்லோரும் வரணும், அதுதான் ஆண்டவர் மேலே உள்ள அன்பு. நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ரெண்டாவது ஒரு பாடல், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை நம்ம கடந்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போவும் கூட சில நேரங்களில் நம்மளால் இந்த சூழ்நிலைகளை நம்மளால் தாங்கி கொள்ள முடியலை. எப்போ இது மாறும், எப்போ நம்முடைய சகஜ வாழ்க்கைக்கு நம்ம திரும்புவோம் என்ற ஒரு கேள்விக்குறி நம்ம எல்லாருடைய இருதயங்களில் இருக்கிறது. நம்ம வைராக்கியத்தோட வாக்குத்தம் நிறைந்த அந்த பாடலை பாடுவோம். அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நிலைப்படுத்துவார். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று நம்ம இருதயத்தை பார்த்து நம்ம சொல்லலாம். எல்லாருமாய் கரங்களை தட்டி அந்த வரிகளை பாடலாம். எஸ், இது லேசான உபத்திரவம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. மனதில் நினைத்து எல்லாருமாய் கரங்களை தட்டி அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். உண்டான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. இந்த நேரம் நாம் சோர்ந்து போவதற்கல்ல, இன்னுமாய் அவருடைய பாதத்துல காத்திருந்து இன்னும் அதிக பலத்தோடு எழும்புவதற்கு. மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
இடையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இடையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் நான் தேடவில்லை, காணாத பரலோகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். என் இருதயம் எப்பொழுதும் என் தேவனையே நோக்கி அமைந்து காத்திருக்கிறது. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். தோன்று போகாதே நீ, தோன்று போகா லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் மன்னவனேசு வருகையில் நாம் எல்லாரும் மறுரூபமாவோம், அவரை சந்திப்போம். அந்த நித்தியத்தின் மகிழ்ச்சி எப்பொழுது இருதயத்தில். காண்கின்ற இந்த பிரச்சனைகள் ஒன்றுமேனை செய்ய முடியாது என்று நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போக. லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்ற. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி வீடும் இந்த
சான உபத்திரவம். அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில என்றென்றைக்கும் நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கலாம். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை விட்டு மாற்றுவார். அல்லேலூயா. எப்பொழுது நம்மை நினைக்கிற தெய்வம், எப்பொழுதும் நம்மை விசாரிக்கிற தெய்வம். எப்பொழுதும்ன்ற வார்த்தையில ரொம்ப நிறைய அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் எப்படின்னா, ஒரு மனுஷன் உயரும் பொழுது நீங்கள் பாருங்க, அப்படியே அப்படி போயிட்டே இருக்கும்போது கண்கள் எல்லாம் அவங்கள பார்க்கும். அவங்க பணமோ புகழோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உயரும் பொழுது எல்லாருடைய கண்களும் அவங்கள நோக்கி இருக்கும். அவங்க ஏதோ ஒரு நாள் தாழ்த்தப்பட்டு போவார்களானால் அவங்களை நினைக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நன்றாக வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போன மனிதர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்லுகிற வார்த்தை, வாழ்ந்து மட்டும் கெடக்கூடாது, வாழ்ந்து மட்டும் கெட்டுறக்கூடாது சிஸ்டர், அதை தாங்கவே முடியாது. நம்மளை மேலே மேலே பார்த்து நம்மளை தூக்கி நம்மளை பார்த்து கை தூக்கினவங்க, நம்மளை வணங்கினவங்கெல்லாம் திரும்பி கூட பார்க்காம நம்மளை போகிற சூழ்நிலெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படி அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நம்ம சிறுமைப்பட்டு போகும்பொழுது, தாழ்த்தப்பட்டு போகும்பொழுது சொந்த குடும்பத்தாரால கூட நம்ம அசட்டை பண்ணப்படுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விடாமல் விலகாமல் நம்மை பார்க்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அப்படி பார்த்ததுனால தான் இன்றைக்கு நம்ம நிலை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருடைய கண்களும் நம்மை பார்ப்பதில்லை, ஒதுங்கி ஒதுக்கப்பட்டு தாழ்மையில் தாழ்வு மனப்பான்மையில் இனி வாழ முடியுமா நம்பிக்கையற்று நாலு செவுத்துக்குள்ளே நம்ம ஒடுங்கி இருக்கும் பொழுதும் நம்மை பார்த்தவர் நம் தெய்வம், நம்மை பார்க்கிறவர் நம் தெய்வம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது, நான் தான் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் தான் நினைவு கூறப்படாமல் இருக்கிறேன், மறக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்வோமானால் நம்மேல் விசேஷமான ஒரு கண்களை வைத்து நம்மை பார்க்கிறவர் நம் ஆண்டவர். அல்லேலூயா. வேதவசனம் அதை சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து கை தூக்குகிறார், தூக்கி அவனை ராஜாக்கள் மத்தியில உன்னதமான ஸ்தலங்களில அவனை நிற்க வைத்து ரசிக்கிறவர் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம், என் சிறுமையில் என்னை கைதூக்கி என்னை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் என்னை கைதூக்க வந்தவர், துரத்தப்பட்ட என்னை நீர் உம்மிடமாய் சேர்த்து கொண்டீர், பீர் லாயரோயி என்னை காண்கிற தெய்வம். அல்லேலூயா. எப்பவும் கண்களை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தெய்வம், நம்மேல் நினைவாயிருக்கிற தெய்வம், உள்ளம் கைகளிலே நம்மை அப்படியே பொதிந்து வைத்திருக்கிறவர். உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு தமிழில் இருக்குது, ஆனால் அதனுடைய மூல பாஷைகளில் பார்த்தா அப்படியே செதுக்கி ஒரு சிலை மாதிரி வச்சிருக்கிறாராம். ஏன் வேற எங்கே வைக்காமல் ஏன் உள்ளங்கையில் வச்சார்? அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நான் ஒரு அவயவம் இந்த உள்ளங்கை. அப்போ எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்போது 24 மணி நேரமும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்று சொன்னார், அது நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தி அந்த பாடல் வரிகளை பாடலாமா? என்னை கண்ணோக்கி பார்த்த தெய்வம், என்னை கைதூக்குகிற தெய்வம், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையை கைதூக்க வந்தவர் நீ, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கைதூக்க வந்தவர் நீ, துராக்க பாட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்க பாட்ட என்னை பெரிய ஜாதியார் மாற்றினி, சீர்களாயிரோயி என்னை காண்கின்ற தேவன், சீர்களாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்றினி, சீர்களாயிரோயி என்னை காண்கின்ற தேவன்,
என் சீருமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கைதூக்க வந்தவர் நீ, என் சீருமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கைதூக்க வந்தவர் நீ. துராத்த பாட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், பாட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ, லகாயிரோ என்னை காண்கின்ற தேவன் வாழ்வானது. என் பாதைகள் எல்லாம் குருளானது. எந்த நழுகுரலை கேட்டவர் நீரூற்றாய் வாழ்வில் வந்தவரே. என்னை சுதந்திரவாளியாக மாற்றிக்கொண்டீர், வாக்குத்தத்தம் செய்தீர், அதை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றினீர். ஓ என்னை காண்கிறவர் புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாக மாற்றிவிட்டீர், புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாக மாற்றிவிட்டீர். கைதூக்க வந்தவர் என் சீருமையை கண்ணோக்கி, என் எளிமையில் கைதூக்க வந்தவர். துராத்த பாட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்க பாட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவீர். என்னை காண்கிற தேவன் வீர் லகாயிரோயி. இந்த வார்த்தைகளை ஆகார்
அவங்க சொன்ன வார்த்தைகள் இது. அவங்க எஜமாட்டியின் இடத்துலேருந்து துரத்தி விட்டப்பட்ட நிலைமை. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயும் சில தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது. அவங்க அடிமை பெண் எஜமாட்டி அவ்வளவு நம்பினதுனால, அவங்க அந்தளவு எஜமாட்டிக்கு உண்மையாக இருந்ததுனால அவங்க எஜமானுக்கு அவங்கள கொடுக்குறாங்க. தான் கர்ப்பவித்தது தான் கர்ப்பமான பொழுது சாராளை அவள் அற்பமாக எண்ணினாள். பிள்ளை பிறந்த பொழுதும் ஏதோ ஒரு அசட்டை, என் குழந்தைய தூக்காதன்னு சொல்லியிருப்பாங்களா, இல்லை நீ தூங்குனா எனக்கு குழந்தை சிக்காயிடுது, ஏதாவது ஏதோ ஒரு வார்த்தை அவங்கள வருத்தப்படுத்தி இருக்கிறாங்க. மனசு நுந்ததுனால தான் சாராளமாக அவங்கள அனுப்புகிறாங்க. அங்கேயும் கூட அவங்க வந்து ஆண்டவர் இடத்துல எதுவும் அன்பு வார்த்தை சொல்லாமல் புலம்புவாங்க. அந்த புலம்பலை கூட என் ஆண்டவர் கேட்கிறவர். சிறுமையிலே நம்மை கண்ணோக்கி, வனாந்தரத்தில் யாருமே இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, துருத்தியில் கொண்டு வந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. ஆண்டவரே இந்த பிள்ளை இப்படி அழுது. ஆண்டவர் அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், அவள் கண்களை திறந்தார், அங்கே நீரூற்று இருந்தது. அப்போ ஏற்கனவே அவ இவ்வளவு தூரம் தான் அந்த தண்ணி அவளுக்கு பத்தும், அவ கொண்டு வர தண்ணி இவ்வளவு தூரத்துக்கு தான், மீதி தண்ணி இல்லைன்னா அந்த புள்ள செத்து போயிடும், அவளும் மறித்து போவாள் என்று அந்த தூரத்தை கால்குலேட் பண்ணி ஏற்கனவே ஆண்டவர் அங்க நீரூற்றை ஏற்படுத்தி இருக்கிறார். கண்ணை திறந்து நீ பாரு, நான் உனக்கு ஏற்கனவே ஏற்படுத்திட்டேன். கண்கள் திறக்கப்பட்டது, அங்க போய் அவள் அந்த தண்ணியை குடிச்சா. நம்ம வாழ்க்கையிலும் வனாந்திரங்கள் இருக்கும், ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டேன்றாரு, ஜெபத்தை கேட்கவே இல்லை அப்படின்னு உள்ளத்துக்குள்ள சில நேரங்கள் நமக்கு தோன்றலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஏற்கனவே உங்களுக்கான தேவைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டார், என் கண்கள் அதை காண வேண்டும், என் கண்கள் திறக்கப்பட வேண்டும், விசுவாச கரங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீட்டப்பட வேண்டும். அந்த வரிகளை மறுபடியும் நம்ம பாட போகிறோம். வனாந்திரம் என் வாழ்வானது, நான் சொன்னேன் ஒன்றுமில்லாத நிலைமையில். அங்கே ஆகார் மறித்து போயிருந்தா கூட ஆகார் இஸ்மவேலுடைய சரித்திரம் அதோட முறிந்து போயிருக்கும். அவள் அடிமை பெண், அவளுக்காக வாதாட அவளுக்கு அந்த பிள்ளையை கொடுத்த ஆபிரகாமுக்கும் கூட திராணி இல்லை. சரி ரைட் போ சொல்றியா ரைட், மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் தண்ணியை கொடுத்து நீ போயிட்டு வான ஆபிரகாம் கூட அனுப்புறார். யாரும் இல்லாத நேரங்களில் கைதூக்க யாருமே இல்லை, நான் மறித்து போனால் கூட என்னை அடக்கம் பண்ண கூட யாரும் இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தால் கூட நம்மை பார்க்க ஒருவர் உண்டு, நம்மேல் நினைவாய் இருக்கிறவர் ஒருவர் உண்டு, நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. எனது தேவை இன்னதென்று அறிந்து நான் கேட்கிறதுக்கு முன்பாக அதை ஆயத்தம் பண்ணுகிறவர் என் தேவன். அந்த வரிகளை மறுபடியும் பாடலாமா? நீர் லகாயிரோயி, என்னை காண்கிற தெய்வம் நீர் லகாயிரோயி, என் ஜீவ நீரூற்று நீர். கரங்களை தட்டி பாடலாம். வனாந்திரம் என் வாழ்வானது, என் பாதைகள் உருவானது, என் அழுகுரலை கேட்டவர் நீரூற்றாய், என் வாழ்க்கையில வந்தவர் நீர், தேவைகளை சந்தித்தவர் ஓ me
என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், என் எளிமையில் கைதூக்க வந்தவர், சிறுமையில் கண்ணோக்கி பார்த்தவர், எளிமையில் கைதூக்க வந்தவர், துராக பாட்டையனை மீண்டும் சேர்த்து கொண்டீக்க பாட்டையனை பெரிய ஜாதியாய் மாற்றி நீ துரத்தப்பட்ட என்னை துரத்த பாட்டையன் மீண்டும் சேர்த்து கொண்டீ சேர்த்து கொண்டீ ஒதுக்க பாட்டையனை பெரிய ஜாதியாய் மாற்றி நீ லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ சேர்த்து கொண்டி எனக்கு சுதந்திர வாழி என்ற பட்டத்தை கொடுத்தி அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கொடுத்தி உன் பிள்ளையாய் மாற்றி கண்களை பாதுகாப்பது போல என்னை காக்க ஒருவர் உண்டு. இந்த வரிகளை கேட்கும் பொழுது நான் தான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், நான் தான் எளியவள், நான் தான் ஒன்றுமில்லாதவள் அப்படின்னு இருதயத்தில் நினைக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை என் தெய்வம் அற்பமாய் எண்ணாதவர், எளியவன் மேல சிந்தையாய் இருக்கிறார், ஏழைகளினுடைய பாடுகளை அசட்டை பண்ணாத தெய்வம், என் அரணும் நீர்தான், என் கோட்டையும் நீர்தான், சிறுமையும் எளிமையுமான என்னை நினைக்கிற தெய்வமே, என்னை விசாரிக்கிற தெய்வமே, எனக்கு ஒருவர் உண்டு, நான் இனி அலைந்து திரிவதில்லை. புறம்போக்கு மாறி இருக்கிற நிலத்தை ஆண்டவர் தனக்கென ஆக்கிக் கொள்ளுவார். அது அசட்டை பண்ணப்பட்ட நிலம் அல்ல, அது ஒதுக்கப்பட்ட நிலம் அல்ல, அதற்கு நீர் பாய்ச்சுகிறவர், வேலி அணைக்கிறவர், பாதுகாக்கிறவர், குழி முசல்கள் அதை கெடுத்து போட முடியாதபடி, நடந்து போகிறவர்கள் அதை அற்பமாய் எண்ணாதபடி அந்த தோட்டத்தை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு, நான் தான் அந்த தோட்டம்,
நான் தான் அந்த இடம். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று நான் தான். முத்தரிக்கப்பட்ட கிணறு நான் தான். இருதயத்துல கை வச்சு எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒன்றும் இல்லாதவளப்பா, எனக்கு எல்லாமாய் நீர் இருக்கிறீர். நான் புறஜாதி அல்ல, நீர் உமது ரத்தத்தை சிந்தி என்னை பிள்ளையாக்கி கொண்டிருக்கிறீர். பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டவள் அல்ல, பாளையத்திற்கு உட்பட்டவள் நான். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து, எனக்கு பலனெல்லாம் நீங்க தான், எனக்கு ஆறுதல் நீங்க தான், எனக்கு கௌரவம் நீங்க தான், எனக்கு பெருமை நீங்க தான் ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லாதவள் அல்லப்பா, அசட்டை பண்ணப்பட்டவள் நான் அல்ல ஆண்டவரே. கைவிடப்பட்டவள் அல்ல, மனம் நொந்தவள் அல்ல, தேற்றரவற்றவன் அல்ல, எனக்கு எல்லாம் ஆண்டவரே. என்னை நினைக்க நீர் உண்டு, என் மேல் கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்ல நீர் உண்டு, என் படகுல என்னை காக்க நீர் உண்டு, வழி நடத்த நீர் உண்டு. அப்பாவை பார்த்து எல்லாரும் சிறுமையும் எளிமையும் கர்த்தாவே.
பாட்டை சொல்லலாம். ஆசை நீங்க ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்மா உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என் வாஞ்சை நீர்தான், என் பலன் நீர்தான். நீரே கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. சொல்லலாம் பாட்டு, என் பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சிறுமையும் எளிமையும் ஆனையின் மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் ஓ நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. அப்பாட்ட சொல்லுங்க, நீர் எனக்கு போதுமாண்டவரே, நீர் அருளி தருகிற கிருபைகள் எனக்கு போதுமாண்டவரே, நீர் அருளுகிற வாக்குத்தத்தங்கள் எனக்கு போதுமாண்டவரே. என்னை நினைக்க ஒருவர் உண்டு, என்னை விசாரிக்க ஒருவர் உண்டு, அது நீர்தான் ஆண்டவரே. உம்மை சொந்தமாய் கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள். உம்மை தேவனாக்கி கொண்ட எங்களை போல பாக்கியமுள்ள சந்ததி இந்த பூமியில எதுவுமே இல்லை ஆண்டவரே. பாக்கியமான சந்ததி நாங்க தான் ஆண்டவரே. உமது மேய்ச்சலின் ஜனங்களாய், உமது கைக்குள்ளான ஆடுகளாய் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. அப்பாட்ட சொல்லுங்க, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இதை விட மேன்மை எனக்கு எதுவுமே இல்லப்பா, இதை விட மேன்மை எனக்கு எதுவுமே இல்லப்பா, இதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல எதுவும் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. இந்த மாணிக்கத்திற்காக இந்த மண்ணின் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் இழக்க தயாராண்டவரே. சொல்லுங்க, நீங்க தான் என் பாக்கியம் ஆண்டவரே. இயேசுவே உமை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. மனசார சொல்லுங்க, என் பாக்கியம் நீங்க தான்ப்பா, நீங்க தான் விலையேற பெற்ற பொக்கிஷமையா. இந்த உலகத்துல நான் வாழ்ந்ததற்கு எனக்கு கிடைச்ச ஒரு மேன்மை நீங்க தான் ஆண்டவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை சுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என்னை சுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அப்பாட்ட எல்லாரும் சொல்லுங்க, இதை விட மேன்மை எனக்கு எதுவும் இல்லப்பா. உமது பாதைகளில் நடக்கிறது, நீங்க காட்டின வெளிச்சத்துல நடக்கிறது, நீங்க காண்பித்து கொடுத்த உச்சிதமான கோதுமையில எங்க ஆத்மா திருப்தி அடைகிறது. இதை விட மேன்மை வேற ஒன்றும் இல்லை. இதான் என் வாழ்க்கையில நான் மேன்மை என்று எண்ணுகிறேன். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராத கரம் நீட்டி தாங்கி நீர், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராத கரம் நீட்டி தாங்கி நீர், பாரம் எல்லாம் நீக்கி நீர்
என்னை பாடி மகிழ வைத்தி பாரம் எல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தி என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே என்னை தாங்கி வழி நடத்தினீரே இதை போல பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் ஆண்டவரே தீர் எங்களை தேடி வந்தீரையா இந்த மேன்மை யாருக்கு கிடைக்கும் கோடானு கோடி மக்களுக்கு கிடைக்காத இந்த சாக்கியத்தை எனக்கென்று நீர் கொடுத்திருக்கிறீரப்பா இது மிகவும் மேன்மை என்று நான் நினைக்கிறேன் இது எனக்கு மேலானது ராஜா பாதைகளில் என்னை நடத்துகிறவர் நேர்வழியாய் என்னை நடத்தினீர் நீரின் பாதையில் நடத்தினீர் நேர்வழியாய் என்னை நடத்தினீர் நீரின் பாதையில் நடத்தினீர் காரியம் வாய்க்க சீனி என்னை கண்மணி போல் காத்திட்டீர் காரியம் வாய்க்க சீனி என்னை கண்மணி போல் காத்திட்டீர் உம்மை சொந்தமா என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே சொல்லுங்க தைரியமா இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே எனக்கு முன்னாக செல்லுகிறவர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என் பாதைகளை செவ்வை பண்ணுகிறவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அந்த பாக்கியத்திற்குள்ளே நீர் வழி நடத்தி இருக்கிறீர் நன்றி ராஜா நன்றி ராஜா மறுபடியும் சொல்லலாமா நேர்வழியாய் என்னை நடத்தினீர் நீதியின் பாதையில் நடத்தினீர் நேர்வழியாய் என்னை நீதியின் பாதையில் நடத்தினீர் காரியம் வாய்க்கச் செய்தீர் என்னை கண்மணி போல் காத்திட்டீர் காரியம் வாய்க்கச் செய்தீர் என்னை கண்மணி போல் காத்திட்டீர் எல்லாரும் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே அப்பாவை பார்த்து இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை என்னை வழுவாமல் காத்தவர் மகிமையுள்ள சன்னிதானங்களில் என்னை நிலைபெற செய்தவர் என்னை ஒவ்வொரு நாளும் தமது பாதைகளிலே நேர்த்தியாய் நடத்தினி என் கால்களை சறுக்குதலுக்கு நீங்களாக்கினி என் நடைகள் வழுவாதபடி பாதுகாத்து சறுக்கலான இடங்களிலே உமது கரவேனை தாங்கி சென்றது எத்தனையோ துஷ்ட வியாதிகள் துஷ்ட மனிதர்களுடைய கரங்களிலே சிக்கி கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்த தெய்வம் எத்தனை பெரியவர் பாதைகள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி பாரம் எல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழச் செய்தி பாரம் எல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழச் செய்தி ஒரே ஒரு விஷயம் எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து என்னே சுவே உம்மை சொந்தமாக கொண்ட தென் பாக்கியமே
இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கரங்களை தட்டி எல்லாரும் நந்தி ராஜா, நந்தி ராஜா. அப்பா, கிடைக்காத பொக்கிஷம் பாக்கியம் நீர்தான், நீர்தான், நீர்தானையா. ஒரே ஒரு வரிகளை சொல்லி நம்ம இந்த ஆராதனை முடிக்க போறோம். நல்லவரே, என் இயேசுவே, தகுதிகள் எதிர்பார்த்து எனக்கு உதவாதவர். துதி, புகழ், கணம் எல்லாம் உமக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். நல்லவரே, இயேசுவே, நான் பாடும் பாடலில் காரணரே. சொல்லலாம், சொல்லலாம், என்ன வார்த்தை உங்களுக்கு இருதயத்தில் சொல்லிக்கொண்டேன். நல்லவரே, இயேசுவே, நான் பாடும் பாடலிய காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், எழையாமேனையும் மறவாதவர். என்னை விசாரிக்கிறவர், சிறுமையிலும் என்னை கண்ணோக்கி பார்த்தவர், அசட்டை பண்ணப்பட்டிருந்த சூழ்நிலைகளிலும் என்னை நினைத்தவர். நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலில் காரணரே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலில் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாமேனையும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஒருவருக்கு மட்டும்தான், உள்ளத்தில் இருக்கிற உண்மையான அன்பு ஒருவருக்கு தான் ஆண்டவரே. எந்த சூழலையிலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை விட்டு கொடுக்காத தெய்வம், என்னை புறக்கணிக்காத தெய்வம், உம்மை நான் எப்படி மறப்பாண்டவரே? உமக்கு கோடி நன்றி மகாராஜா. உம்ம துதிக்கிற துதி மட்டும் எங்க நாவிலிருந்து மாற வேண்டாம்ப்பா. உம்மை நம்புகிற நம்பிக்கையிலிருந்து மட்டும் பின்வாங்காத ஒரு இருதயத்தை தாங்க. நீங்க தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி ராஜா. இதுல பங்கு கொண்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. அவங்க இருக்கிற இடங்களில் உமது மகிமை வந்து இறங்கினபடியினால நன்றி. உமது மேகம் அவர்களை மூடினபடியினால நன்றி. உமது பிரசனம் அவர்களை ஆட்கொள்ளுகிறபடியினால நன்றி. 10,000 தூதர்கள் அவர்கள் இருக்கிற அறைகளில் இறங்குகிறபடினால
நன்றி மகாராஜா, நன்றி மகாராஜா, நன்றி மகாராஜா. உமேல உள்ள நேசானல் இன்னும் இன்னுமா எங்களுக்குள்ள பொங்கி வழிவதற்காக நன்றி தகப்பனே. மனுமார்ந்த நன்றிகளை ராஜாதி ராஜா உமக்கு நாங்கள் உரித்தாக்குகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாங்கப்பா. எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாங்க, எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டருளுங்க. உங்கள் பாதத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அது உன்னதமானது, நிறைவான பலனுக்கு ஏதுவாய் அது எங்களை வழி நடத்தும் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ண தேவன், வாக்கு மாறாதவராய் எங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரை வந்தீர், இனியும் நீர் வருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.